அனைவருக்கும் வணக்கம். இந்த தைப்பூச திருநாள் அன்று முருகப்பெருமானை வழிபடுவது எல்லோருடைய வழக்கமாகவே இருக்குது. முருகப்பெருமானுக்கு சிவகுமாரன் என்ற இன்னொரு பெயரும் இருக்குங்க. அதாவது சிவபெருமான் மற்றும் பார்வதியின் இளைய குமாரன் என்பதால் அவர்களை சிவகுமாரன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இவரை சாதாரணமாக சிவனின் மகன் என்றுமே சொல்லிவிட முடியாதுங்க. முருகனுக்கென்று ஏராளமான பெருமைகளும் பராக்கிரமங்களும் அதிகமாகவே இருக்குதுங்க. தேவர்களுக்கே சேனாதிபதியாக திகழ்ந்தவர்தான் இந்த முருகப்பெருமான். ஆம், தேவர்களுக்கு ரிஷி முனிவர்களுக்கும் பெரும் தொல்லை கொடுத்து கொண்டிருந்த சூரபத்மன் எனும் அரக்கன் அவனை அழிப்பதற்காகவே சிவபெருமானின் நெற்றி கண்ணிலிருந்து அவதரிக்க செய்த ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட்டு அப்படின்னா அது நம்ம முருகன் தாங்க. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் தைப்பூசத்தன்று முருகப்பெருமானை எப்படி வழிபடுவது, முறையாக எப்படி பூஜை செய்வது, இவற்றையெல்லாம் செய்தால் என்ன பயன் அப்படிங்கிறத இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தமிழ் பேசு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மற்ற எல்லா நாட்களிலும் எல்லா முருகன் கோவில்களிலும் ஒரே மாதிரியான பூஜைகள் நடைபெறும். ஆனால் தைப்பூசம் அன்று அப்படியல்ல. எல்லா முருகன் கோவில்களிலும் சிறப்பாகவே பூஜைகள் நடைபெற்று வருதுங்க. ஆனால் மற்ற ஆலயங்களை விட முருகனின் ஆறுபடை வீடுகளில் தைப்பூசத்துக்கு அன்றே சிறப்பான அபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாட்டு முறைகளும் உள்ளது. தைப்பூசத்தன்று நாம் தொட்ட காரியமெல்லாம் துளங்கும் என்று பெரியோர்கள் சொல்ல கேட்டிருப்போம். ஆனால் அது வெறும் வாய்மொழி வார்த்தை கிடையாதுங்க. தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமியும் சேர்ந்து வருகின்ற நாளை தான் நாம் முருகனுக்காக தைப்பூச திருவிழாவாகவே கொண்டாடுகின்றோம். நம்முடைய ஊர்களில் திருவிழாக்களில் அழகு குத்தி நேர்த்தி கடன் செய்வதை நம்ம எல்லோருமே பார்த்துருப்போம். ஆனால் அதே போல் மற்ற எந்த கடவுள்களுக்கும் இல்லாமல் முருகனுக்கு மட்டும் இந்த தைப்பூச நாளில் குறிப்பாக பக்தர்களால் நேர்த்தி கடன் அதிகமாகவே நிறைவேற்றப்படுதுங்க. அதில் மிக முக்கியமானதாக சொல்ல வேண்டும் அப்படின்னா வேல் எடுத்தல், நாக்கில் அழகு குத்துதல், பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்பக்காவடி என விதவிதமான காவடிகள் எடுத்தும் நேர்த்தி கடன்களை பக்தர்கள் செய்துட்டு வராங்க. முருகனுக்கு நிறைய பெயர்கள் இருப்பது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்ததுதான். ஆனால் வேல்முருகன் என்ற பெயர் எப்படி வந்தது தெரியுமா? ஈசன் முருகனுக்கு உயிரை கொடுத்தாங்க. ஆனால் பார்வதி தேவியோ தந்தையிடம் கோவித்து கொண்டு பழனியில் ஆண்டியாக நின்ற முருகனின் கையில் ஒரு வேலை கொடுத்தாங்க. அதோடு, இந்த வேலை நீ இன்று முதல் காப்பாயாக, இந்த வேல் என்றும் உனக்கு துணையாக இருக்கும் என்றும் கூறினாங்களாம். அதன் மூலம்தான் வேல்முருகன் என்று அனைவராலும் சொல்லப்படுறாங்க. அப்படி பார்வதி தேவி வேல் கொடுத்த திருநாள் தான் தைப்பூச திருநாளாகவே அனைவராலும் ரொம்பவே சிறப்பாக மற்றும் மகிழ்ச்சியாக கொண்டாடப்படும் ஒரு நாளாகவே இந்த தைப்பூச திருநாள் இருக்குதுங்க. நம்முடைய இன்னல்களை தீர்க்கும் தைப்பூச விரத தினத்தன்று எப்படி விரதம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். தைப்பூச விரத தினத்தன்று மனதில் என்ன நினைத்து வேண்டுகிறோமோ அது அப்படியே நிறைவேறும். அதே போல் இந்த நாளில் முருகனின் பார்வை பட்டுவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் பெரும் ராஜயோகமே உண்டாகலாங்க. பொதுவாக தீவிர முருக பக்தர்கள் எல்லோருமே மார்கழி மாத தொடக்கத்திலேயே தங்களுடைய தைப்பூச விரதத்தை தொடங்குவாங்க. கழுத்தில் துளசி மாலை அணிந்து விரதத்தை தொடங்குவாங்க. நாள் முழுக்க திருப்புகழோ கந்த சஷ்டியோ சரவண சஷ்டியோ பாடிக்கொண்டிருப்பது ரொம்பவே நல்லது. மாதக்கணக்கில் விரதம் இருப்பவர்களை விட தைப்பூச நாளில் விரதம் இருப்பவர்கள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்கிறாங்க. அப்படி அந்த நாளில் மட்டுமே விரதம் இருப்பவர்கள் அந்த நாள் முழுக்க வெறும் தண்ணீர் தவிர வேறு எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது. அந்த நாளின் இறுதியில் சூரிய அஸ்தமனத்துக்கு பின் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை சொல்லி விரதத்தை முடிக்கலாங்க. தீராத நோய்களையும் தீர்த்து வைக்கும் ஆற்றல் அந்த தைப்பூச விரதத்துக்கு உள்ளதுங்க. அப்படி நீண்ட நாட்களாக குணமாகாமல் ஏதேனும் நோயால் அவதிப்பட்டு இருக்கிறவங்க முருகனை வேண்டிக் கொண்டு ஏதேனும் ஒரு காவடி எடுத்தால் தீராத நோய்களும் தீர்ந்து போகும்.
சிவன் அசுரர்களுக்கு அளித்த வரம் காரணமாக சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகன் ஆகிய மூன்று அசுரர்களும் பல அற்புத சக்திகளை பெற்றுக்கொண்டாங்க. ஒரு கட்டத்தில் அவர்களை தேவர்கள் சிறைபிடிக்கவும் தொடங்கினாங்க. இதனால் தேவர்கள் அவர்களுக்கு அஞ்சு மறைந்து வாழும் நிலை ஏற்பட்டுள்ளதுங்க. தங்களது இக்கட்டான சூழலை மகாதேவரிடம் தெரிவித்த தேவர்கள் தங்களது எப்படியாவது அசுரர்களிடமிருந்து காப்பாற்றும்படி வேண்டினாங்களாம். அசுரர்களை அழிப்பதற்காக சிவன் தன் நெற்றி கண்ணிலிருந்து ஆறு தீப்பிழம்புகளை உருவாக்கினாங்களாம். அந்த ஆறு தீப்பிழம்புகளும் ஆறு குழந்தைகளாகவே மாறிவிட்டதாம். அந்த ஆறு குழந்தைகளும் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்ததாம். கார்த்திகை பெண்கள் அந்த ஆறு குழந்தைகளுக்கும் போர்க்கலை பயிற்சி அளித்து வந்தாங்களாம். பிறகொரு நாளை அன்னை பார்வதி தேவியிடம் வந்து தன் ஆறு புத்திரர்களையும் ஒரு சேர அணைக்க அறுவரும் இணைந்து ஒருவராகவே மாறினாங்களாம். ஆறு குழந்தைகளின் சக்தியும் ஆற்றலும் அறிவும் ஒருங்கிணைத்து தோன்றிய முருகர்தான் பல கலைகளிலும் சிறந்து விளங்குகிறாங்க. அசுரர்களிடம் பாவக்குடம் நெறிந்து அவர்களின் அழிவு காலம் வந்தபோது பழனியில் ஆண்டிக்கோளத்தில் இருந்த முருகனுக்கு ஞானவேலை கொடுத்தவங்க தான் அன்னை பார்வதி தேவி. அப்படி அந்த ஞானவேல் கொடுக்கப்பட்ட தினமே தைப்பூச தினமாகவே அனைவராலும் கொண்டாடப்படுதுங்க. அந்த ஞானவேல் கொண்ட கந்தன் அசுரவாதம் புரிந்த தேவர்களை காத்து அருளினாங்க. அந்த அசுரவாதம் நடந்த இடம்தான் திருச்செந்தூர். பழனி முருகன் ஞானவேலை பெற்றதால் மற்ற முருகன் கோவில்களை காட்டிலும் தைப்பூச விழாவானது பழனி முருகன் கோவிலில் வெகு விமர்சையாகவே கொண்டாடப்படுவது ஒரு வழக்கமாகவே இருக்குதுங்க. இந்த நன்னாளை நோக்கி முருகன் பக்தர்கள் துளசி மாலை அணிந்து 48 நாட்கள் விரதம் இருந்து பழனிக்கு சென்று முருகனை தரிசிப்பது வழக்கமாகவே இருக்குதுங்க. ஒவ்வொரு கடவுள்கள் கைகளிலும் ஆயுதங்கள் இடம்பெற்றிருக்கும். இதில் முருகப்பெருமானின் கையில் உள்ள வேல் ரொம்பவே மகத்துவமானது. முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்த சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து உருவாகினார். அன்னை சக்தி தன் கையால் கொடுத்த வேலால் தான் சூரனை அவர் வதம் செய்தார். அந்த வேலுக்கு ரொம்பவே சக்தி இருக்குங்க. எனவே வேல் வழிபாடு சிறந்ததொரு பலனையும் கொடுக்குங்க. திருப்பரங்குன்றத்தில் மூலவர் குடவரின் மூலம் உருவாக்கப்பட்டதால் அதற்கு அபிஷேகம் கிடையாது. அதற்கு பதில் வேலுக்கு தான் அபிஷேகம் நடைபெற்று வருதாங்க. இந்த வேலை நம் வீட்டில் வைத்து பூஜிக்கலாம். விக்கிர கிரகங்களை வீட்டில் வைத்து வழிபடுவது போன்ற நியதியெல்லாம் இதற்கு கிடையாதுங்க. எனவே பயம் இல்லாமல் பூஜை அறையில் வேலை வைத்து வணங்கியும் வழிபட்டும் வரலாம். வேலை நம் தகுதிக்கு தகுந்தாற்போல ஒரு அடி, அரை அடி மற்றும் அதற்கு சிறிய அளவில் கூட வாங்கி வைத்து பூஜை செய்து வரலாங்க. இந்த வேல் ஐம்பொன்னாலோ வெள்ளி, பித்தளை, செம்பு ஆகிய உலோகத்தாலும் கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று கண்டிப்பாக இரும்பு, எவர் சில்வர், அலுமினியம் போன்ற உலோகத்தால் வேல் இருக்கக்கூடாதுங்க. பூஜை அறையில் ஒரு தாம்பூலத்தில் விபூதியை வைத்து அதில் வேலை ஊன்றி வைக்கலாம். தினமும் நாம் சாமி கும்பிடும்போது இதனை வணங்கி வந்தாலே போதுங்க. கந்த சஷ்டி தினத்தன்று இந்த வேலுக்கு பூஜை செய்யலாம். அன்று விரதம் இருந்து மாலையில் பால் பாயாசம் படைத்தும் வழிபடலாம். அதன் பின் முருகனுக்கு உகந்த நாளான கிருத்திகை, மாதாந்திர சஷ்டிகள், விசாகம் போன்ற நாட்களில் பூஜும் செய்து வணங்கலாம். இந்த வேலில் மும்மூர்த்திகள் ஐக்கியம் கொண்டு உள்ளாங்க. எனவே வேல் பூஜையால் எண்ணற்ற பலன்களையும் பெறலாம். குறிப்பாக சஷ்டி அன்று தொடங்கும் இந்த பூஜையால் குழந்தை பாக்கியம் நீ கிடைக்கும். நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்த திருமணமும் கைகூடும். நல்ல வரனாகவும் அது அமையும். வேல் வழிபாட்டினால் முன்வினை பின்வினை செய்வனை போன்றவையெல்லாம் மறையுங்க. எதிரிகளின் தொல்லை அடியோடு நீங்கிவிடும். அவர்களின் சதி செயல்கள் செயலற்றே போய்விடுங்க. சில பேருக்கு போதிய பணம் இருக்கும், ஆனால் அவர்களுக்கு இரவில் நிம்மதியாகவே தூக்கம் வராமலும் இருக்கலாம். மற்றும் உடல் உபாதையால் சிலருக்கு தூக்கம் வராமலும் இருக்கலாம். அல்லது மனக்குழப்பத்தாலும் சிலருக்கு தூக்கம் வராமல் கூட இருக்கலாம். இவர்கள் இந்த பூஜையை செய்தால் அன்றே நல்ல நிம்மதியான தூக்கத்தையும் பெற முடியும். இதன் மூலம் உடலும் மனமும் ரொம்ப நிம்மதியாகவே இருக்குங்க.
இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் தைப்பூச தினத்தன்று முருகர் கடவுளை எப்படி வழிபடுவது மற்றும் வீட்டில் வேல் வைத்து வழிபட்டால் எப்படி பலன்களை பெறலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்து நம்ம தெரிஞ்சிருப்போம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.